யோசேப்பு கண்ட சொப்பனங்கள். யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். அது நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். அவன் அவர்களை நோக்கி, நான் கண்ட சொப்பனத்தை கேளுங்கள். நாம் வயலில் அறுத்த அரிகளை கட்டிக்கொண்டிருந்தோம். அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது, உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்றான். அப்பொழுது அவன் சகோதரர் அவனை பார்த்து, நீ எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுவாயோ, நீ எங்களை ஆளப்போகிறாயோ என்று சொல்லி அவனை அவன் சொப்பனங்களின் நிமித்தமும் அவன் வார்த்தைகளின் நிமித்தமும் இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். அவன் வேறொரு சொப்பனம் கண்டு தன் சகோதரரை நோக்கி, நான் இன்னும் ஒரு சொப்பனத்தை கண்டேன், சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது என்றான். இதை அவன் தன் தகப்பனுக்கும் தன் சகோதரருக்கும் சொன்னபோது அவன் தகப்பன் அவனை பார்த்து, நீ கண்ட இந்த சொப்பனம் என்ன? நானும் உன் தாயாரும் உன் சகோதரரும் தரை மட்டும் குனிந்து உன்னை வணங்க வருவோமோ என்று அவனை கடிந்து கொண்டான். அவன் சகோதரர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். அவன் தகப்பனோ அவன் சொன்னதை மனதிலே வைத்துக் கொண்டான். யோசேப்பு சொப்பனம் காண்கிறார். இவை தீர்க்க தரிசனமான சொப்பனங்கள். யோசேப்பு கண்ட சொப்பனங்களை பற்றி இந்த வசன பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. யோசேப்பு தான் கண்ட சொப்பனங்களை தன்னுடைய சகோதரரிடத்தில் சொல்லுகிறார். யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி, நான் கண்ட சொப்பனத்தை கேளுங்கள். நாம் வயலில் அறுத்த அரிகளை கட்டிக்கொண்டிருந்தோம். அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது, உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்று சொல்லுகிறார். யோசேப்பின் சகோதரர் அவரை வணங்குவார்கள் என்பதே இந்த சொப்பனத்திற்கு அர்த்தம். யோசேப்பு சொப்பனம் கண்டது போலவே அவருடைய சகோதரர்கள் அவரை வணங்கினார்கள். யோசேப்பு எகிப்து தேசத்தில் இருந்தபோது அவருடைய சகோதரர்கள் அங்கே தானியம் வாங்குவதற்காக வந்தார்கள். அப்போது அவர்கள் யோசேப்பை வணங்கினார்கள். யோசேப்பு மற்றொரு சொப்பனம் காண்கிறார். அவர் அந்த சொப்பனத்தை தன் சகோதரருக்கும் அதன் பின்பு அதை தன் தகப்பனுக்கும் சொல்லுகிறார். யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி, நான் இன்னும் ஒரு சொப்பனத்தை கண்டேன், சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது என்று சொல்லுகிறார். யோசேப்பு ஒரு தீர்க்கதரிசி. அவர் ஒரு ராஜ தந்திரி அல்ல. எதை சொல்ல வேண்டும், எதை சொல்லாமல் மறைக்க வேண்டும் என்பது யோசேப்புக்கு தெரியவில்லை. கர்த்தர் தனக்கு காண்பித்த சொப்பனங்களை யோசேப்பு தன் சகோதரரிடத்தில் மறைக்காமல் சொல்லிவிடுகிறார். யோசேப்புக்கு ராஜதந்திரம் தெரிந்திருந்தால் தான் கண்ட சொப்பனங்களை அவர் தன் சகோதரருக்கு இப்போது சொல்லியிருக்க மாட்டார். ஏற்ற காலம் வரும் வரையிலும் இந்த சொப்பனங்களை தன்னுடைய மனதிற்குள்ளே மறைத்து வைத்திருப்பார். யோசேப்பின் சகோதரர் ஏற்கனவே அவரோடு பட்சமாய் பேசாமல் அவரை பகைக்கிறார்கள். யோசேப்பு தான் கண்ட முதலாவது சொப்பனத்தை தன் சகோதரருக்கு சொன்னபோது அவர்கள் யோசேப்பை பார்த்து, நீ எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுவாயோ, நீ எங்களை ஆளப்போகிறாயோ என்று சொல்லுகிறார்கள். அவர்கள் யோசேப்பை அவருடைய சொப்பனங்களின் நிமித்தமும் அவருடைய வார்த்தைகளின் நிமித்தமும் இன்னும் அதிகமாய் பகைக்கிறார்கள். யோசேப்பு தன்னுடைய இரண்டாவது சொப்பனத்தை தன் தகப்பனுக்கும் தன் சகோதரருக்கும் சொன்னபோது யோசேப்பின் தகப்பன் அவரை பார்த்து, நீ கண்ட இந்த சொப்பனம் என்ன? நானும் உன் தாயாரும் உன் சகோதரரும் தரை மட்டும் குனிந்து உன்னை வணங்க வருவோமோ என்று சொல்லி யோசேப்பை கடிந்து கொள்கிறார். யோசேப்புக்கு இப்போது 17 வயதுதான் ஆகிறது. அவருடைய சகோதரர்களோ யோசேப்பை விட வயதில் மூத்தவர்கள். ஆகையினால் அவர்கள் யோசேப்பின் சொப்பனத்தை கேட்டு, நீ எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுவாயோ, நீ எங்களை ஆளப்போகிறாயோ என்று கோபத்தோடு கேட்கிறார்கள். யோசேப்பு தனி மனிதனாய் இருக்கிறார். அவருடைய சகோதரர்களோ அநேகராய் இருக்கிறார்கள். யோசேப்பின் சகோதரர் அவர் கண்ட சொப்பனத்தின் நிமித்தம் அவரை கடிந்து கொண்டது போல அவருடைய தகப்பனாகிய யாக்கோபும் அவரை கடிந்து கொள்கிறார். யோசேப்பின் சொப்பனம் நிறைவேறுமா அல்லது நிறைவேறாதா என்பது யாக்கோபுக்கு தெரியவில்லை. ஆனாலும் அவர் யோசேப்பு சொன்ன சொப்பனத்தை தன் மனதிலே வைத்துக் கொள்கிறார். இயேசு கிறிஸ்துவின் தாயார் அவர் சொன்ன வார்த்தைகளை தன்னுடைய மனதிலே வைத்துக் கொண்டது போல யாக்கோபும் யோசேப்பு சொன்ன வார்த்தைகளை தன் மனதிலே வைத்துக் கொள்கிறார்.
அவருடைய தாயார் இந்த சங்கதிகளையெல்லாம் தன் இருதயத்திலே வைத்துக் கொண்டாள். லூக்கா 2:51. யாக்கோபு யோசேப்பின் வார்த்தைகளை மறக்கவில்லை. சமயம் வாய்க்கும் போதெல்லாம் யாக்கோபு அந்த வார்த்தைகளை நினைக்கு பார்க்கிறார். யோசேப்பு சொன்னது தீர்க்க தரிசன வார்த்தைகள். ஏற்ற வேளை வரும்போது அவர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறுகிறது. யோசேப்பின் சகோதரரோ அவர் சொன்ன வார்த்தைகளின் நிமித்தம் அவர் மேல் பொறாமைப்படுகிறார்கள். சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்பது இங்கு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறது. சூரியன் யாக்கோபையும் சந்திரன் அவருடைய மனைவிகளையும் 11 நட்சத்திரங்கள் அவருடைய 11 குமாரர்களையும் குறிக்கும். யாக்கோபு யோசேப்பை கடிந்து கொள்கிறார். யாக்கோபு ஞானமாகவோ அல்லது அறியாமையினாலோ கடிந்து கொள்கிறார். தன்னுடைய குமாரர் யோசேப்பின் மீது கொண்டிருக்கும் கோபம் தணிய வேண்டும் என்பதற்காக யாக்கோபு கோபப்பட்டிருக்கலாம். ராகேல் மரித்துவிட்டாள். மனைவி மரித்த பின்பு அந்த மனைவியின் ஸ்தானம் யூதருடைய வழக்கத்தின் பிரகாரம் புருஷனுடைய மனைவிகளில் ஒருத்திக்கு வந்து சேரும். இங்கு தாயார் ஸ்தானம் லேயாளுக்கு வருகிறது. யோசேப்பின் சகோதரர் அவர் மேல் பொறாமை கொள்கிறார்கள். பொறாமை கோபத்தை வளர்க்கும். விரோதம், கோபம், பகை, பொறாமை, பாவம் ஆகியவை சேர்ந்தே வரும். யோசேப்பின் சொப்பனத்தினால் அவருடைய சகோதரர் அவர் மீது பொறாமை கொண்டாலும் அவர் தெய்வீக வெளிப்பாட்டை உள்ளபடியே கூறிவிட்டார். எகிப்தில் வரப்போகிற பாடுகளை சந்திப்பதற்கு ஒவ்வொருவரும் ஆயத்தமாக இருக்க வேண்டும்.